எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல கேரளா ட்ரெடிஷ்னல் எக் மசாலா பண்றது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வெங்காயம் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், முட்டை, தேங்காய் பால், தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், ரீஃபைண்ட் ஆயில், பெப்பர் தூள், தேவைக்கு உப்பு. இந்த எக் கறி பண்றதுக்கு குக்கர் பேன் வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன், ஒரு 3 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதில் இந்த வெங்காயத்தை கொட்டுவோம். தக்காளி எல்லாம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்கறி, ஆப்பத்துக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் இது, ரொம்ப ஃபேமஸ் அங்கே. நம்ம இதிலேருந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு போடுவோம் நல்லா வதங்குறதுக்காக, கொஞ்சமாக உப்பு, இந்த மஞ்சத்தூள் ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா போடலாம். பாருங்கள், ஒரே ஒரு 1 tablespoon, 1 tablespoon மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயில் வந்து நல்லா கலரி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். கேஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். 3 tablespoon தனியாத்தூள். நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் இந்த மசாலாலாம் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஆப்பத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கிரேவி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த தனியாத்தூளை இந்த எண்ணெயில் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். ஒரு 2 minutes இந்த மாதிரி வதக்குவோம். நம்ம பேஸ் திக்கான பாத்திரத்தில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றலாம். ஃபுல் ஃப்ளேமில், மறுபடியும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 2 whistles நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இந்த வெங்காயம் நல்லா ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடுங்க, 2 whistles வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் இது வேறு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த குக்கர்லேருந்து வந்து நான் இந்த மண்சட்டியில் மாற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த வாய் அகலமான பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்து பெப்பர் தூள் வந்து நான் 1 teaspoon எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர்தூள் எடுத்துங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கிரேவி பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 teaspoon, 1/2 teaspoon அந்த மாதிரி பெப்பர்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே ரேஷியோ வந்து குறைச்சிக்கணும். நீங்கள் 1:3 எடுத்துருக்கேன் மிளகாத்தூள்லாம் ரேஷியோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சா. இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் பால் விடணும். தேங்காய் 1 மூடி தேங்காய் நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி இந்த மாதிரி 1 மூடி தேங்காவோட தேங்காய் பால். இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். நல்லா கேஸை வந்து குறைச்சிட்டேன் நான், குறைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இது தாங்க, இதுக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வெங்காயம் வேக வைக்கும் போதும் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, அந்த எவ்வளோ வெங்காயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் விட்டு வேக வச்சா போதும். ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம், அதனால சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து ஒரு சின்ன கொதி வரணும் அவ்வளோதான். தேங்காய் பால் தானே, சின்ன ஒரு நல்ல ஹீட்டானாவே போடும். இப்போ பாருங்கள், இது போகிறோம், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் நான், முட்டையை கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணி தலைகீழே போட்டுருங்க. 2 முட்டை இந்த மாதிரி போடலாம். நம்ம மீதி வந்து அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம். அந்த 2 முட்டை வந்து 1/2 கட் பண்ணி போடணும், அந்த டேஸ்ட்டுக்காக, முட்டையோட டேஸ்ட் வரணும் இல்லையா, அதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கு தாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. போகிறோம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்டலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடாயி வச்சு நான் 1 tablespoon எண்ணெயை விட்டுருக்கேன். இப்போ இந்த பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், சிறு ஜீரகம், கடுகு எல்லாமே ஒன்றா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தாளிச்சு நான் வந்து இந்த குழம்பு அப்படியே குழம்பு மேலே அப்படியே ஊற்றிட்டேன் நான். பாருங்கள், டேஸ்டியான கேரளா எக்கறி ஆப்பத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஆப்பம் சுட்டுட்டு வந்து இது எப்படி பரிமாறணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க சூப்பரான ஆப்பம் வித் எக்கரி இது வந்து அவ்வளோ டேஸ்டியா எக்ஸலண்டா இருக்குங்க இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் சான்ஸ் இல்ல நீங்க எங்கயுமே இது வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து தேடினா கூட கிடைக்காது பாருங்க நீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்